ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. சரி, அதனால் அப்படியே நம்ம பாய்ஸ்க்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாமே என்ன கிளம்பிட்டுருக்கோம். இதில் என்னென்னா எங்கே போகிறதுன்னு தெரில. சரி, கால் போன போக்கில் போகலான்னு கிளம்புறோம். ஸோ பாய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓ, பார்த்தீங்களா, பஸ் அடிக்குது. சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி, அதனால தான் இந்த பஸ் சார். இதோ ஒரு நிமிஷம். யா, ஓகே. ஸோ பிரேக்கிங் ஆக்சுவலாக போட்டு வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் நான், அதனால தான் இந்த இவ்வளோ பஸ்ஸு. சீட் பெல்ட்டும் போடல, ஹேண்ட் பிரேக்கிங் எடுக்கல. ஸோ அந்த ரீசனால் தான் இவ்வளோ பஸ் அடிக்குது. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நம்ம பாய்ஸ் மதுரையிலேருந்து. போகலாம், ஒரு அவுட்டிங்கு அதுதான் தேடி போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் ஒரு இது எங்கே போகிறோம், எங்கே போகிறோம் நீங்கள் தானே சொல்லலாம். ஒரு பிளானும் இல்லாமல் போகிறோம், அதான் இன்னைக்கு நம்மளோட பிளானு. ஓகே, எல்லாரையும் பார்க்கலாம். வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு காஃபி? ஓகே கைஸ், ஒரு வழியாக இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றி கடைசியாக எங்கே ஃபைனலாக டிசைட் பண்ணி வந்தோம் அப்படின்னா, இந்த பீச் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, அதனால் சும்மா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தம்பி பின்னாடி செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காரு, கண்டுக்காதீங்க. அதனால் சரி பார்க்கலாமே, நீங்கள் பெசன்னு ஒரு வரைக்கும் வந்தோம், நேற்று மெரினா போனோம். ஸோ அது முடிச்சு சரி சும்மா இன்றைக்கி பஸ்னர் எப்படி இருக்குது பார்க்கலான்னா, ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃப் திரும்பிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இங்கே, ஃபுல்லாக கார்ஸாக இருக்குது. ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நம்ம பார்க்கிங் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இறங்கி கண்டிப்பாக பீச்குள்ளேயும் இதோட நல்ல கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பீச் அங்கங்கன்னு சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் சாப்பிட்றதுக்கு ஒரு கடை தேடிட்டு இருந்தோம். ரோட்டு கடை தான் வேணும்னு பசங்க சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல பிரம்மாண்டமான ரோட்டு கடைக்கு வந்திருக்கோம். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா இந்த பசனை திரும்புகிற இடத்துல இருக்குது. திருவான்மூர்லேருந்து இப்போ இந்த பசனை திரும்புகிற கட்டிங்கில் கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் பக்கம் வரணும்.
எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு. கடைசி அந்த கடையில் சாப்பிட்டோம். அந்த கடையில் ப்ராப்பராக சரியாக கவரேஜ் கொடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக அந்த ரோட் சைட்லேயே உட்காந்து சாப்பிட்றதுனால பசங்களோட. ஆனால் சாப்பிட்ட வரைக்கும் எல்லோரும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் ரெண்டு வெஜிடேரியன்ஸ் வர இருந்தாங்க எங்களுக்கு குரூப்பில். ஸோ அவங்களும் நல்லா அந்த வெஜிடேரியன் ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு, அதை என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. இன்னொன்று, ஓவராலாக இவ்வளோ தூரம் சுற்றி பார்த்ததில் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பப்ளிக்கில் பார்த்த வரைக்கும் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மாஸ்க் கூட போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேர் அப்படி தான் சுற்றிட்டுருக்காங்க பீச்சில். அந்த இதில் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா கொரோனா இன்னும் முடியலை, இன்னும் கொரோனா முடியலை, இன்னும் கேசஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. சென்னையிலே 300+ கேசஸ் டெய்லி ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் போகிற வரைக்கும் எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க. நானும் சரி, சாப்பிட்ற இடத்த தவிர எல்லா இடத்துலையும் குடிமட்ட அளவுக்கு நான் மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தேன் நான். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன, சி ஆல் நதர் வீடியோ.